ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பீரிமெண்ட் தாங்க. அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த சொல்யூஷன் சாம்பிள்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ஆசிடா இல்லை பேஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க, சாம்பிள் ஏ, சாம்பிள் பி, டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, சோடியம் கார்பனேட், மெத்தில் ஆரஞ்ச் அண்ட் ஃபினாப்தலின். இதுதான் அதோடைய டெஸ்டிங் இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம இந்த டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இது வந்துட்டு எப்போதும் நம்ம 2 டெஸ்ட் டியூப்ஸ் அட் அ டைம் எடுத்துக்கணும். ஒன்று வந்துட்டு சாம்பிள் ஏ அண்ட் சாம்பிள் அனதரில் சாம்பிள் பி நம்ம ஆட் பண்ண போகிறோம். சாம்பிள்ஸ் வந்துட்டு எப்போதும் ஆட் பண்ணும்போது அந்த டெஸ்ட் டியூப்ஸோடைய சைடு வழியாக நீங்கள் சைடில் போகிற மாதிரி நீங்கள் போர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, சாம்பிள் ஏ வந்துட்டு எடுக்கிறேன். 5 ml ஆஃப் சாம்பிள் ஏ சொல்யூஷன் நம்ம எடுத்து அந்த டெஸ்ட் டியூப் வழியாக சைடு வழியாக போடுறேன். அதே மாதிரி 5 ml ஆஃப் சாம்பிள் பியும் நானே எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது கையிலெல்லாம் கொட்டாத மாதிரி பண்ணிக்கங்க. இஃப் பாசிபிள் ப்ளீஸ் யூஸ் த ஹோல்டர்ஸ். நான் வந்துட்டு இப்போ ஹோல்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன். ஏன்னா டைல்யூட்டட் ஆசிட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரான ஃபினாப்தலின் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபியூ ட்ராப்ஸ், 1 or 2 ட்ராப்ஸ் அந்த ஃபினாப்தலின் ஆட் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும், இன்னொன்று கலர் சேஞ்ச் கிடையாது. ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்துட்டு பேஸ். ஃபினாப்தலின் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனது பேஸ். சேஞ்ச் ஆகாமல் கிளியர் சொல்யூஷனாக இருக்கிறது வந்துட்டு ஆசிட். திரும்பவும் நம்ம செகண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம திரும்ப ஆசிடாக பேஸ் ஆன் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம். திரும்பவும் 5 ml ஆஃப் சாம்பிள் எடுக்கிறோம். சாம்பிள் ஏ ஒரு டெஸ்ட் டியூப்லேயும், சாம்பிள் பி அனதர் டெஸ்ட் டியூப்லேயும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது செகண்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெத்தில் ஆரஞ்ச். மெத்தில் ஆரஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறச்ச ஆசிடில் நம்ம ஆட் பண்ணும்போது அது பிங்கிஷாக கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் பேஸில் ஆட் பண்ணுறச்ச அது ஆரஞ்சு கலராக தான் இருக்கும். ஸோ இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலின் ஆசிடு கூட எந்த கலர் சேஞ்சும் கொடுக்கல இல்லைங்களா. ஆனால் இந்த மெத்தில் ஆரஞ்ச் வந்துட்டு ஆசிடு கூட நம்ம ஆட் பண்ணும்போது பிங்கிஷ் கலராக மாறியிருக்கு பாருங்கள். ஆனால் பேஸில் ஆட் பண்ணும் பொழுது ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ இது செகண்ட் டெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சாம்பிள் ஏ ஆசிட், சாம்பிள் பி பேஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இந்த தேர்ட் எக்ஸ்பீரிமெண்ட் டு கன்ஃபார்ம் வெதர் இட் இஸ் ஆசிட் ஆர் பி பேஸ் அப்படின்றது வந்துட்டு, இன்னொரு 5 ml சாம்பிள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்லேயும், 5 ml சாம்பிள் பி டெஸ்ட் டியூப் ஐ மீன் சொல்யூஷன் இன்னொரு டெஸ்ட் டியூப்லேயும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தேர்ட் இண்டிகேட்டர் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோடியம் கார்பனேட். அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பில் போடுறோம். இந்த டெஸ்ட் டியூப்பில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த பிரிஸ்க் எஃபஃபனஸ் வருங்க, அதாவது நொறைச்சி பொங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வரக்கூடியது வந்துட்டு ஆசிட். ஆசிடில் மட்டும்தான் சோடியம் கார்பனேட்டு வந்துட்டு அந்த நொறைச்சி பொங்குதலில் வரும். பேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இந்த டெஸ்ட் டியூப்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நொறை வந்துட்டு நல்லா வந்துட்டுருக்கும் அந்த ஆசிடில். ஆனால் பேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த தேர்ட் எக்ஸ்பீரிமெண்ட்டும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, சாம்பிள் ஏ ஆசிட் அண்ட் சாம்பிள் பி பேஸ் அப்படின்றது சொல்லுது. ஸோ இந்த எக்ஸ்பீரிமெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரிமெண்ட் புரிஞ்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.